Hello everyone, welcome to Simple World of Chemistry. In this video, we will see a working experiment. Romba interesting experiment video full of paranga. Seri vanga video kulla polam. First, oru beaker eduthukalam. In the beaker la vandittu naan 2 grams of sugar vandu add panna poren. So in the beaker la vandu 2 grams of sugar add pannitam. இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்துட்டு ஒரு 50 ml வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 50 ml ஆஃப் வாட்டர் வந்து நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பேச்சுலா போட்டுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சுகர் கரையிற வரைக்கும் நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாமே வந்துட்டு கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த பீக்கரை வந்து ஒரு சைடில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பீக்கரில் நான் வந்துட்டு 2-3 pellets, இது வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு பில்லட்ஸ் வந்து 2-3 எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம இன்னொரு பீக்கரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேயும் வந்துட்டு நம்ம 50 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 50 ml வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பீக்கரில் வந்து நம்ம சுகர் வந்து கலந்து வச்சுருக்கோம், இன்னொன்றில் வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எடுத்து வச்சுருக்கோம். இது ரெண்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பீக்கர், இது ரெண்டையும் சைடில் வச்சுருக்கோம். இன்னொரு பீக்கரில் வந்துட்டு ஒரு 20 ml ஆஃப் வாட்டர், இல்லை 20 ml விட கம்மியாக இருந்தாலும் ஓகே. ஸோ 20 ml ஆஃப் வாட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா KMnO4, பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு 2 or 3 வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம எடுத்து வச்சுருக்கோம், நெக்ஸ்ட்டு சுகர் சொல்யூஷன் எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்னென்னா KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வந்துட்டு இப்போ நான் எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா இந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு கலக்கி வச்சுக்கோங்க. இந்த கலர் வந்து நல்ல இதாக பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட கலர். இந்த கிறிஸ்டல்ஸ் போட்டோன்னா நமக்கு இந்த கலர் தான் வரும். 2-3 கிறிஸ்டல்ஸ் போட்டால் போதும், அதிகமாக ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி 2-3 கிறிஸ்டல் போட்டாலே உங்களுக்கு பாருங்கள் நல்ல கலர் கிடச்சிருக்கு. ஸோ இதை நல்லா ஸ்டிர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறேன். இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா சுகர் சொல்யூஷன் வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சுகர் சொல்யூஷன் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு சொல்யூஷன் பி, அதாவது ரெண்டாவது சொல்யூஷன் என்ன எடுத்தோம், சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடும் சுகர் சொல்யூஷனும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். 2-3 drops ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி பாருங்கள் கலர் சேஞ்ச் பாருங்கள் எப்படி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் வந்துச்சு, அந்த க்ரீன் கலர் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆரஞ்ச் ஷேட் கிடைக்குது. பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கூட பெர்மாங்கனேட் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா தெரியும் ஒரு க்ரீன் கலர் வந்திருக்கு.
நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே ஆரஞ்ச் கலராக அது சேஞ்ச் ஆகுது. அப்புறம் ஒரு ரெட்டிஷ் ஷேட் வருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் வந்து பெயில் ஆகிறது பார்க்க முடியும். நமக்கு கலர் சேஞ்ச் வந்து நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு டார்க் ஷேடில் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட் ஷேட் வந்து ஆயிருக்கு. இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் ஸ்கூல் எக்ஸிபிஷன்லேயோ இல்லை ஒர்க்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்லேயோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிறது எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்துட்டு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். பாய்.